மகளிர் சுய உதவி குழுக்களை மேம்படுத்த தேவையான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் காணொலி வாயிலாக அனைத்து மாவட்ட திட்ட இயக்குநர்களுடன் ஆய்வுக் கூட்டம் சென்னை பனகல் மாளிகையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் பல்லவி பல்தேவ், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் பிரவீன் நாயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த இரண்டு தினங்களாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, அதே போல் மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் பற்றிய ஆய்வுகளை மாவட்ட அளவிலும் அதே போல் தலைமையகத்திலும் அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம். குறிப்பாக 21-22களில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள், அதனுடைய செயல்பாடுகள், எத்தனை பணிகள் முடிக்கப்பட்டது, இன்னும் எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்தோம். இந்த ஆய்வின் மூலம் பணிகள் திருப்தியான அளவிற்கு அந்தந்த பகுதிகளில் மாவட்ட அளவில் நடந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சிறப்பாக செயல்படக்கூடிய சில திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களுக்காக இனி எதிர்காலத்தில் என்ன தேவைகளை முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி அதை பெற வேண்டும் என்பதையும் இங்கே நாம் நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களும் அதே போல் இயக்குநரும் இருந்து இங்கே அந்த ஆய்வுப் பணிகளை செய்திருக்கின்றோம். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த துறையை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை என்பது கிராமப்பகுதிகளை மேம்படுத்துவது, அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், நகர்ப்பகுதியிலே கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கிராமப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும், அது சுகாதாரமாக இருந்தாலும், குடிநீராக இருந்தாலும், தெருவிளக்குகளாக இருந்தாலும், சாலை வசதிகளாக இருந்தாலும், அனைத்து வசதிகளும் அந்த கிராமப்பகுதிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய முக்கிய நோக்கமாக செயல்பாடாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த வகையில் அனைத்து கிராமங்களும் முழுமை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து நகரங்களுக்கு சென்று வேலைவாய்ப்புகளை தேடாத அளவிற்கு அந்த பகுதியிலேயே அவர்கள் குடியிருக்கின்ற பகுதிகளிலேயே அவர்களுக்கான பொருளாதார ரீதியை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற அந்ததுக்கான பல திட்டங்கள் மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் மூலமாக நடத்தப்படுகிறது. குறிப்பாக வளர்ச்சிப் பணிகள் ஒருபுறம் அடிப்படை கட்டமைப்புகளுக்காக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகின்ற ஒரு துறையாக, குறிப்பாக பெண்களுடைய நலனில் இந்த துறை சிறப்பு கவனம் செலுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு வருகிறது. பல்வேறு திட்டங்கள் மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக, வேலைவாய்ப்பிற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வின் அடிப்படையில் அவைகளும் முழுமையான வெற்றி பெற்றதாக இது அமைந்திருக்கிறது. 89களில் நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள், அவர் விதைத்த அந்த விதை, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு என்ற அந்த விதை, பிறகு காலப்போக்கில் வளர்ந்து அதை பாதுகாத்து அதற்கு முறையான தண்ணீரை ஊற்றி வளர்த்து இன்றைக்கு ஒரு தோப்பாக வளர்த்தெடுத்த பெருமை இன்றைய நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகை ஆகாது. கடந்த காலங்களில் 2006-11களில் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளில் நம்பிக்கை வைத்து சமூக நலத்துறையில் இருந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கின்ற அந்த பணியை ஊரக வளர்ச்சித்துறையோடு இணைத்து கொடுத்தார்கள். எந்த நம்பிக்கையோடு கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே கொடுத்தார்களோ அதை 100% நிறைவேற்றி அந்த காலகட்டத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு
மகளிர் சுய உதவி குழுக்கள் எண்ணிக்கை அளவிலும் பொருளாதார அளவிலும் வளர்ச்சி பெற்று உச்சபட்சத்தை தொட்டது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிலே இப்பொழுதும் கடந்த 2006-11களில் எப்படி இந்த ஊரக வளர்ச்சித்துறையும் அதே போல் மகளிர் சுய உதவி குழுக்களும் சிறப்பாக செயல்பட்டதோ அதை போல செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு நாங்களும் இந்த துறையினுடைய செயல்பாடுகளை சீரமைத்து நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.